இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 இடங்களில் போட்டியிடுவதாகவும், விசிகாவுக்கு ஒதுக்கப்படாத திட்டக்குடி தனி தொகுதியில் மண்டல அமைப்பு செயலாளர் சு திருமாறன் என்கிற ஐயாசாமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பது கட்சி தலைமையின் கவனத்துக்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். உடனடியாக அம்மனுவை திரும்பப் பெற வேண்டுமென அவருக்கு தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டதாகவும், ஆயினும் அவர் அவ்வாறு திரும்பப் பெறாமல் சுயேட்சை சின்னத்தை பெற்று வேட்பாளராக போட்டியிடுவது கட்சியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் செயல் என்றும், அத்துடன் நாம் அங்கம் வகிக்கும் கூட்டணியின் நல்லிணக்கத்துக்கும் அரசியல் நேர்மைக்கும் எதிரான நடவடிக்கை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். எனவே கட்சிக்கும் கட்சியின் தலைமைக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டுள்ள திருமாறன் அவர்கள் கட்சியின் மண்டல செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்தும் நீக்கப்படுவதாகவும், கட்சியின் பொறுப்பாளர்கள் எவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள திருமாறன் அவர்களுடன் கட்சி சார்ந்து எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்.